ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நாளில் இந்த வீடியோ மூலமாக இஸ்லாமிய அறிஞர்கள் கிறிஸ்தவ சபையை நோக்கி வைக்கிறதான விமர்சனம், அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக பர்னபாஸ் விசேஷம் என்ற தலைப்பிலே நான் இந்த வீடியோவில் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். குறிப்பாக இஸ்லாமிய அறிஞர்கள் கிறிஸ்தவ சபைகள் நோக்கி விமர்சனத்தை வைக்கிற பொழுது அவர்கள் குறிப்பாக சொல்லுகிறது, இன்றைக்கு இருக்கிற நான்கு சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களால் எழுதப்பட்டதல்ல, அதற்கு முன்பாகவே அவருடைய சீடராகிய பர்னபா என்பவர் ஒருவர் இருந்தார், அவர் எழுதிய சுவிசேஷம் இன்றைக்கு இருக்கிறது, அவருடைய சுவிசேஷம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விமர்சனங்களை வைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் இந்த பர்னபா சுவிசேஷத்தை குறித்து பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பாக நம்முடைய வேதாகமத்தினுடைய இந்த நான்கு சுவிசேஷங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த அவருடைய அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலரோடு கூட இருந்த அவருடைய சீடர்கள், இப்படிப்பட்டவர்கள் மூலமாகத்தான் நம்முடைய இன்றைக்கு இருக்கிற நான்கு சுவிசேஷங்களும் எழுதப்பட்டிருக்கிறது என்பது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவைகள். ஆனால் இந்த பர்னபா சுவிசேஷம் என்று இன்றைக்கு புதியதாக இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு முன்பாக வைத்து அதன் மூலமாக அவர்கள் வைக்கும் இந்த வாதங்கள், இதை பற்றியான விஷயங்களை குறித்து நாம் இந்த வீடியோவில் ஒரு சில கண்ணோட்டத்தோடு கூட இந்த விஷயத்தை நான் பார்க்கும்படி விரும்புகிறேன். குறிப்பாக இந்த வீடியோவினுடைய தலைப்பு நான் இப்படியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது கொஞ்சம் நல்ல முறையாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்ன என்று சொன்னால், பர்னபா சுவிசேஷமும் இஸ்லாமிய அறிஞர்களின் தௌஹீதும் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தால் இந்த வீடியோ வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், குறிப்பாக இந்த பர்னபா சுவிசேஷத்தை அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் தங்களை தௌஹீதுவாதிகள் என்று அழைத்துக் கொள்கிறதிலே முன்னிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அறிஞர்கள் தான் இதை பயன்படுத்துகிறார்கள் அதிகமாக. மற்ற சகோதரர்களை பார்க்கலும், மற்ற இஸ்லாமிய அமைப்புகளை பார்க்கலும், இந்த தௌஹீதுகளில் இருக்கிறோம், நாங்கள் தௌஹீது சிந்தனைவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில குழுக்கள் தான் இதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய TNTJ அமைப்பினுடைய அவர்களுடைய குரான் தமிழாக்கத்தினுடைய விளக்க உரைகளிலே இந்த பர்னபா சுவிசேஷத்தினுடைய சில அதிகாரங்களை போட்டு அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்லப்படுகிறதான வாதங்களை அவர்கள் வைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பர்னபா சுவிசேஷத்தை மிகவும் ஒரு ஆதாரபூர்வமான விஷயமாக தங்களுடைய குரானுடைய கருத்துக்களை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் ஒரு சில இடத்துல அவர்கள் அவர்களுடைய அல்லாஹுவை விட, அவர்களுடைய நபியை விட பர்னபாவை ரொம்ப அதிகமாக நம்புகிறார்களோ என்று சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் கூட வந்து விடுகிறது. ஆனால் இந்த பர்னபா சுவிசேஷத்தினுடைய வரலாற்று பின்னணி, அதனுடைய அமைப்புகள், இதெல்லாம் நாம் பல வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கிறோம். வரலாற்று பின்னணியில் இந்த பர்னபா சுவிசேஷம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பர்னபா சுவிசேஷம் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு 12 நூற்றாண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்பதை அறிந்து கொள்ளலாம். இது வந்து கிறிஸ்தவ வேதத்தினுடைய தாக்கத்தை எப்படியாகிலும் மட்டுப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காகவும், தான் சார்ந்த மார்க்கத்தை எப்படியாகிலும் முன்னிலைப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காகவும் துணிந்து ஒருவர் சொன்ன ஒரு பொய் அப்படிங்கிறத நாம இந்த வரலாற்று பின்னணி மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், 12 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர் என்ற பெயரில் எழுதப்படுகிறதான ஒரு போலி சுவிசேஷம் என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீஷர்களிலே பர்னபா என்ற பெயரில் ஒருவரும் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அவருடைய 12 அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலர்களில் பர்னபா என்பவர் ஒருவர் இல்லவே இல்லை. அப்படியானால் இந்த பர்னபா என்பவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர் பின்னாட்களே, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு சபையிலே அங்கமாகிற ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர், ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மனிதர், சொல்லப்போன ஒரு ஆதி அப்போஸ்தல சபையினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்
அப்போஸ்தலனாகிய பவுலை அவர்தான் அறிமுகப்படுத்துகிறவராக, சபைக்கு அறிமுகப்படுத்துகிறவராக இருந்தவர் என்று சொன்னால் அது மிகை அல்ல. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியங்களிலே உறுதுணையாக இருந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட, அவருடைய மிஷினரி பிரயாணங்களிலே மிக கூடையே நடந்தவர் பர்னபா என்கிற அருமையான தேவ மனுஷன். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் ஏன் இந்த பர்னபாவுடைய சுவிசேஷம் என்ற பெயரில் எழுதப்பட்ட இந்த போலி சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஏன் கிறிஸ்தவ சபைக்கு எதிராக வருகிறார்கள் என்பது மிக ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், குறிப்பாக ஏற்கனவே நாம சொன்னோம், பர்னபா சுவிசேஷம் என்பது காலத்தால் மிகவும் பிந்தியது, 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்டது என்பது எழுத்துப்பூர்வமாக, அதாவது அதனுடைய எழுத்து நடைகள், அதனுடைய உள்ள எழுதப்பட்டிருக்கிற மொழி நடைகள் இவைகளை வைத்தே அவைகளை அதனுடைய கால கிரமங்களை நாம் கரெக்டாக சரியாக சொல்லிவிட முடியும். எனக்கு அன்பான சகோதரர்களே, நாம் இப்பொழுது அதை காட்டிலும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு கூட இந்த பர்னபா சுவிசேஷத்தை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு இதை ஆதாரம் என்று வைத்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய அறிஞர்களுடைய அஸ்திபாரமான நம்பிக்கையை தகர்க்கிற ஒரு புத்தகம் தான் இந்த பர்னபா சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்ல போனா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னால், அதுல அது இஸ்லாத்துக்கு அல்லது இஸ்லாமிய போதனைக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்க அதை உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதிரிக்கு ஒரு 2 கண்ணு போகணும்னா எனக்கு 1 கண்ணு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைத்து விடுகிறார்களோ அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த புத்தகத்தை பயன்படுத்துவது ஒரு ஆச்சரியமான ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதனுடைய விஷயங்களை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக அலச போகிறோம். பர்னபா சுவிசேஷம் குரான் அடிப்படையில நாம் அதை அலசி பார்ப்போம் என்று சொன்னால், அது உண்மையாலுமே இஸ்லாத்துக்கு ஆதரவா அல்லது இஸ்லாமுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய அணுகுண்டா என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக இன்றைக்கு பர்னபா சுவிசேஷத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சில அத்தியாயம் அத்தியாயமாக, வசனம் வசனமாக, ஆக்சுவலா பர்னபா சுவிசேஷத்திலே வசனங்களாக பிரிக்கப்படவில்லை. நம்முடைய வேதாகமத்தில் இருப்பது போல அல்லது குரானில் இருப்பது போல 1வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம் என்று சொல்ல முடியாது. அத்தியாயம் மட்டும்தான் இருக்கிறது, அங்கே வசனங்கள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அங்கே பர்னபா சுவிசேஷத்தில் ஏறக்குறைய 222 அத்தியாயங்கள் இருக்கிறது. அந்த 222 அத்தியாயத்தில் நான் 1வது அத்தியாய எண்ணை சொல்லிவிட்டு என்னுடைய அந்த பர்னபா சுவிசேஷத்தில் காணப்படுகிறதான விஷயங்களை குறித்தும், அது குரான் அடிப்படையிலோ அல்லது இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையிலோ அல்லது ஹதீதுகள் அடிப்படையிலோ எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்குவது தான் இந்த வீடியோவினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக 1வது பர்னபா சுவிசேஷத்தினுடைய அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, Chapter 17, அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. சொல்லப்போனால் பர்னபா சுவிசேஷம் தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை, அது ஆங்கில மொழிபெயர்ப்பிலே உங்களுக்கு இணையதளங்களிலே கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நீங்கள் தேவைப்படுவர் நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து டவுன்லோட் செய்து நீங்கள் நான் சொல்லுகிற இந்த விஷயங்கள் அதில் இருக்கிறதா என்பதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக பர்னபா சுவிசேஷத்தினுடைய 17ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து பிலிப்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசுகிறதாக வருகிற ஒரு சம்பவத்தினுடைய இடத்திலே சொல்லப்படுகிற ஒரு விஷயம்தான். ஏசாயா புத்தகத்தில் இறைவன் நம்முடைய தந்தையாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிலிப்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்பதாக அந்த பர்னபா சுவிசேஷத்திலே வருகிறது. அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார், இறைவன் இந்த உலகத்துக்கு அனுப்பிய 144,000 நபிமார்களாகிய எல்லா நபிமார்களும் இருட்டாகவே பேசியிருக்கிறார்கள், அதாவது மறைவாகவே பேசியிருக்கிறார்கள். எல்லா நபிமார்கள் மற்றும் பரிசுத்தவான்களுடைய பிரகாசமான ஒருவர் வந்து எல்லா நபிமார்களும் கூறியிருக்கின்ற இருட்டானவற்றின் மீது வெளிச்சத்தை வீசுவார் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்தது அத்தியாயம் 133ல ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததாலே அவர் அப்படி இருக்க சந்ததிகள் உருவாக்க சாத்தியம் இல்லாதிருப்பதனாலும் அவர் இயற்கையின் விதிப்படி தகப்பனாயிருக்க மாட்டார், அதாவது பெற்றெடுத்தலின்படி தகப்பன் அல்ல அல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததுனாலே அவர் எல்லாவற்றுக்கும் தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அத்தியாயம் 102ல நாம் வாசிக்கும் பொழுது, ஓ கேடுகட்ட மனித குலமே,
தேவன் உன்னை தன் குமாரனாக தேர்ந்தெடுத்து உனக்கு பரதீசை அளித்த போது சைத்தானின் சூழ்ச்சியால் ஓ கேடுகட்டவனே. இப்படி அந்த அத்தியாயம் முழுமையாக செல்கிறது. ஆனால் நாம் குறிப்பாக இந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இதை இன்னொரு அத்தியாயத்துல கூட வாசிக்கலாம். அத்தியாயம் 146 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, 146 அத்தியாயத்திலே அங்கே மகன் இளையகுமாரனுடைய அந்த கதையை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. தகப்பனே, பரலோகத்தில் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி தகப்பனாக இறைவனை அழைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த பர்னபா சுவிசேஷம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ஒருவேளை பெற்றெடுத்த மகன் இல்லாவிட்டாலும் சிருஷ்டித்தபடினாலே இறைவன் மனுகுலத்துக்கு, கடவுளுக்கு மக, அதாவது தகப்பனாக இருக்கிறார். மக்கள் வந்து, மனிதர்கள் வந்து இறைவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பர்னபா சுவிசேஷம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, குறிப்பாக நாம் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்திலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்று சொன்னால் வேதாகமும் நம்மிடத்திலே இறைவன் நமக்கு தந்தையாக இருக்கிறார், தந்தையாம் கடவுள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். தந்தையாக இருக்கிறார் என்று சொல்லிதான் வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் குரான் அப்படி போதிக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம். குறிப்பாக இன்னும் சொல்ல போனா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், 144,000 தூதர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அதைத்தான் நாம முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம். முதலாவது அதாவது அத்தியாயம் 17 சொல்லப்படுகிறது, இந்த உலகத்துக்கு அனுப்பிய 144,000 நபிமார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, இஸ்லாமுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும், இஸ்லாமுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இங்கே தகர்க்கப்படுகிறது பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 144,000 தூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லவில்லை, 124,000 தூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லி இஸ்லாமுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. முஸ்னது அகமது என்று சொல்லப்படுகிறான் ஹதீஸுடைய புத்தகத்திலே 21,257 ஹதீஸிலே அங்கே 124,000 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அல்லாவினிடத்திலிருந்து வந்த நபிமார்கள் 124,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து யார் சொல்லுகிறா அப்படின்னு பார்த்தா, இது வந்து முகமது அவர்கள், ஹஜரத் முகமது அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் வருகிறது. இப்போ இந்த பர்னபா சுவிசேஷம் சொல்லுகிறது 144,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, முஸ்னது அகமதிலே சொல்லப்படுகிற ஹதீஸிலே ஹஜரத் முகமது அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க 124,000 நபிமார்கள் என்று சொல்லி. இப்பொழுது நமக்கு இப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வருகிறது. ஹஜரத் முகமது அவர்கள் சொன்னது போல 124,000 நபிமார்கள் இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார்களா, அல்லது பர்னபா சுவிசேஷம் சொல்லப்படுகிறது போல 144,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்களா என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் தான் நமக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பது அவருடைய கரத்திலே நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் அதோடு இது நின்று விடவில்லை. இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கைகளை தகர்ப்பதாக இந்த வசனங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன என்று சொன்னால், இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கைகள், அங்கே அல்லாவுக்கு எந்த மகன்களும் இல்லை. குரான் சொல்லுகிறது, குரான் 90 அத்தியாயம் 91 வசனத்திலே, அளவற்ற அருளாளருக்கு பிள்ளைகள் இருப்பதாக அவர்கள் வாதிடுவதால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் நொறுக்க பார்க்கின்றனர், பிள்ளையை ஏற்படுத்தி கொள்ளும் அவசியம் அளவற்ற அருளாளனுக்கு இல்லை. நம் குறிப்பா பார்க்கணும், இங்க அவர்கள் எல்லாரும் அடிமைகளே, மனிதர்கள் அனைவரும் அடிமைகளே என்று சொல்லி குரான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, குரானுடைய 5 அத்தியாயம் சூரத்துல் மாயிதா 5 அத்தியாயம் 18 வசனத்திலும் 19 வசனத்திலும் வாசிக்கும் பொழுது அங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களையும் பற்றி அல்லாஹ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி அல்லாஹ் அங்கே மறுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பூமியில் இருக்கிற இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இறைவனுடைய மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எது சொல்லுகிறது? பர்னபா சுவிசேஷம். இன்றைக்கு இருக்கிற தௌஹீதுவாதிகள் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்துக்காக எடுத்து வைக்கக்கூடிய அதே பர்னபா சுவிசேஷம் அவர்களுடைய தௌஹீதுடைய அடிப்படையை தகர்த்து விடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே பர்னபா சொல்லுகிறார், அல்லாஹ் தகப்பனாக இருக்கிறார்,
படைப்பாளன் தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இப்போ இதை அருமையான இஸ்லாமிய அறிஞர்கள் இதை உணர்ந்து, ஒன்று பர்ணபாச விசேஷத்தை ஏற்றுக்கொண்டு குரானை அவர்கள் தள்ளிவிட வேண்டும், அல்லது குரானை ஏற்றுக்கொண்டு பர்ணபாச விசேஷத்தின் பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது. எதை செய்ய போகிறார்கள் என்பதை இதற்கு பிறகு நாம் இதை வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதோடு நின்று விடவில்லை சகோதரர்களே. அடுத்தபடியாக இரண்டாவதாக அத்தியாயம் 39 இப்படியாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய அந்த வசனங்கள் வருகிறது. அதிலே குறிப்பாக, ஆதாம் காலூன்றி நின்றவனாய் காற்றிலே சூரியனை போல் மின்னிய எழுத்துக்கள் எழுதியிருக்க கண்டான். அது தேவன் ஒருவரே முகமது என்பவர் இறைத்தூதர் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது ஆதாம் தன்னுடைய வாயை திறந்து, ஓ ஆண்டவரே, என் தேவனே, நீர் என்னை படைத்து உருவாக்கினதற்காய் நன்றி. ஆனால் முகமது என்பவர் இறைத்தூதர் என்பதற்கும், எனக்கு முன்னராக வேறதும் மனிதர்கள் இருந்தார்களா என்னும் வாக்கியங்களின் அர்த்தங்களையும் நீர் எனக்கு சொல்லும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆதாம் இறைவனிடத்தில் கேட்பதாக பர்ணபாச விசேஷம் சொல்லுகிறது. பர்ணபாச விசேஷம் சொல்லுகிறது என்ன, ஆதாம் எழுந்து காலூன்றி நின்ற உடனே அங்கே கடவுள் ஒருவரே முகமது அவருடைய தூதர், இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய சகதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூல் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததாம். எங்க, சொர்க்கத்திலே எழுதப்பட்டிருந்ததாம். அதை ஆதாம் வாசிக்கிறார். உடனே வாசித்த உடனே, ஓ அல்லாஹுவே, நான் படைக்கப்படுவதற்கு முன்பாக இன்னொரு மனிதனை இங்க நீ படைத்து விட்டாயா என்று சொல்லி கேட்கும் பொழுது, அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், இல்லை, என்னால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் நீதான், ஆனால் உமக்கு பின்னாக உனக்கு வாரிசாக வரப்போகிற ஒருவர் குமாரன் தான் அவர் என்று சொன்னாராம். யாரு, முகமது அவர்கள் உன்னுடைய வாரிசாக வரப்போகிறவர் அப்படின்னு சொன்னாராம். அதோடு அவர் நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அதற்கு பிறகு சொல்லுகிறார், அவரே என்னுடைய தூதராய் இருப்பார், அவருக்காகவே இவை அனைத்தையும் சிருஷ்டித்தேன். இந்த உலகம் எல்லாத்தையும் வந்து யாருக்காக சிருஷ்டித்தாராம், முகமது அவர்களுக்காகத்தான் சிருஷ்டித்தாராம் அல்லாஹ். அது மட்டும் அவர் நிற்கல, அதோட நிறுத்தல, இந்த உலகத்தின் ஒளியாக இருப்பார், அவருடைய ஆத்மா நான் இவைகளை சிருஷ்டிப்பதற்கு 60,000 ஆண்டுகளுக்கு முன்பவே வானத்தின் சிறப்புகளில் வைக்கப்பெற்றுள்ளது. அதாவது 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முகமது அவருடைய ஆத்மா படைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்படி ஒரு மிக சிறப்பானவராக ஒளியாக அவர் இருப்பார் என்று சொல்லி ஆதாமுடைய வீழ்ச்சி முறை டைம்ல சொர்க்கத்திலே வைத்து ஆதாமிடத்திலே அல்லாஹ் சொன்னதாக இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உடனே அங்கே ஆதாம் சொன்னாராம், இந்த எழுத்துக்களை என்னுடைய கைவிரலே பொறித்தாரும். நம்ம எப்படி மோதிரத்துல எல்லாம் எழுதுற மாதிரி அவர் கைவிரல்ல பொறித்து கொடும் அப்படின்னு சொன்னாராம். என்னது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற அந்த இதை வந்து என்னுடைய முகமது அவருடைய தூதராக இருக்கிறார் என்பதை குறித்து என்னுடைய விரலிலே பொறித்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னாரா. அப்படியே தேவன் அல்லாஹ் பிரபஞ்சத்தின் முதல் மனிதனுக்கு அவனுடைய கட்டை விரல் நகத்தில் அந்த எழுத்துக்களை எழுதினார். யோசிச்சு பாருங்க, இதை வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி வருகிறது. அது மட்டுமல்ல, நீர் இந்த உலகத்திற்கு வரும் அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது யார் சொல்றது, ஆதாம் சொல்றாராம். ஆதாம் என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தின் முதல் மனிதன் அந்த வார்த்தைகளை முத்தம் செய்து தன்னுடைய கண்களை துடைத்து, இந்த உலகத்திற்கு நீர் வருகிற நாள் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த கையில அவருடைய விரல்ல எழுதப்பட்டிருக்கிற இதை முத்தம் செய்து அவர் சொல்லுகிறாராம். இப்போ இதை இஸ்லாமிய தௌஹீதுவாதிகள், ஒருவேளை இன்றைக்கு இஸ்லாமிலே பல பிரிவுகள் இருக்கும் பொழுது சில பிரிவுகள் இது போன்ற ஹதீஸுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லி தங்களை மார்தட்டி கொள்ளுகிற அமைப்புகள் இந்த புத்தகத்தை பர்ணபாச விசேஷத்தை தங்களுடைய இணையதளங்களிலும் தங்களுடைய குரான் தமிழாக்கங்களிலும் வெளியிட்டு இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக எதையாயிலும் செய்துவிட மாட்டோமா என்று சொல்லி அவர்கள் எப்படியாகலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர்களை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்கிறோம். அல்லாஹ் ஆதாமை படைத்த பொழுது அங்கே சொர்க்கத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்ததை நீங்கள் நம்புகிறீர்களா, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஆனால் அவர்கள் நம்மிடத்திலே அப்படி எதுவும் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை, நடந்திருக்கவில்லை. ஆதாமை படைத்த போது அப்படி நடந்ததாகவும் குரானோ ஹதீசுகளோ சொல்லுவதில்லை, அதாவது சஹியான ஹதீசுகள் சொல்லுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முக்கியமாக மனிதர்களே, குரானுடைய 4:1 உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள்,
அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான், அவரிலிருந்தே அவர் மனைவியை படைத்தான், பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கே பயந்து கொள்ளுங்கள். ஒரு ஆத்மாவிலிருந்து தான் அல்லாஹ் பல ஆத்மாக்களை பல மனிதர்களை படைத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் பர்ணபாஸ் சுவிசேஷம் சொல்லுகிறது, ஆதாம் படைக்கப்படுவதற்கு 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முகமது அவருடைய ஆத்மா படைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி. இப்பொழுது தௌஹீத்வாதிகள் அல்லாஹ் சொன்னதை குர்ஆன் சொல்லுகிறதை வைத்துக் கொண்டு பர்ணபாஸ் சுவிசேஷத்தை தூக்கி எறிய போகிறார்களா, அல்லது பர்ணபாஸ் சுவிசேஷத்தை வைத்துக் கொண்டு குர்ஆனை தள்ளிவிடப் போகிறார்களா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. இது மட்டுமல்ல, 7:189 வாசிக்கும் பொழுது, அவனே உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான், அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு அவருடைய துணைவியை படைத்தான், இப்படி பல காரியங்கள் சொல்லப்படும். 2:30 உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்க போகிறேன் என்று கூறினார். முதலாவது ஆதாமை படைப்பதை பற்றித்தான் குர்ஆன் சொல்லுகிறது, இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி. ஆனால் பர்ணபாஸ் சுவிசேஷம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாகவே ஒரு ஆத்மாவை 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாக படைத்துவிட்டு அந்த ஆத்மாவுக்காகத்தான் இந்த முழு உலகத்தையும் எல்லாமே அந்த ஆத்மாவுக்காக தான் படைத்திருக்கிறார் இறைவன் என்று சொல்லி சொல்லுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இதை எதை நம்ப போகிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, குர்ஆனுடைய 2:33 ஆதாமே அப்பொருள்களுக்கு பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று சொன்னான், அவர் பெயர்களை அவருக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கூறினான், இறைவன் கூறினான். இப்ப பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் முதலாவது அங்கே படைக்கப்பட்ட எல்லா பொருளும் ஆதாம் தான் அதுக்கு பெயர் வைத்தான் என்பதை அங்க குறிக்கப்பட்டிருக்கிறது. அவ பாருங்க, இது எந்த இடத்துலையுமே வந்து இங்க முகமது நபியை பற்றியோ, அல்லது முகமது நபி படைக்கப்பட்டார் என்பதை பற்றியோ, அல்லது அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியோ எந்த ஒரு விஷயமும் அங்கே சொல்லப்படுவதில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவர்களுடைய திருக்குர்ஆன் தமிழாக்கத்தினுடைய 14வது விளக்க உரையை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஆதாம் மன்னிப்பு கேட்டது எப்படி என்று சொல்லி ஒரு சம்பவத்தில் கேட்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது. என்ன என்று சொன்னால், ஆதாம் முகமது நபி அவர்களை பொருட்டு அங்கே மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஹதீஸை மறுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை அப்படி எந்த விஷயமுமே கிடையாது. இதை வந்து அந்த ஹதீஸினுடைய பிற்பகுதியில் இது எங்கே சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பாருங்க. ஆதாம் ஆலை படைக்கப்பட்டவன் சொர்க்கத்தை பார்த்தார்களாம், அதன் நுழைவாயிலில், இது ஹதீஸ்ல வருகிற விஷயம், பர்ணபாஸ் விசேஷம் அல்ல, இது ஹதீஸ், அதன் நுழைவாயிலில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடன் முகம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததாம். இறைவா, உன் பெயருடன் முகமது என்ற பெயரை சேர்த்து எழுதினாயே, அவர் யார் என்று ஆதாம் கேட்டார்களாம். அதற்கு இறைவன், அவரே உமது முன் வழித்தோன்றலாக வரவிருப்பவர், அவர் இல்லாவிட்டால் உன்னையே படைத்திருக்க மாட்டேன் என்று கூறினானாம். இதன் பின்னர் ஆதாம் இறைவனுடைய கட்டளை மீறியதால் வெளியேற்றப்பட்ட போது சொர்க்கத்தின் முகமது நபியை பற்றி எழுதப்பட்டிருந்தது அவருக்கு நினைவு வந்ததாம். இறைவா, அந்த முகமதின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்ததால் உடனே அவர்களை அல்லாஹ் மன்னித்தானாம். பாருங்க, இது ஒரு ஹதீஸ்ல வருகிற விஷயம், இதைத்தான் பர்ணபாஸ் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காண்பித்து விட்டேன். இப்பொழுது அந்த ஹதீஸை குறித்து தௌஹீத்வாதிகள், அதாவது சொல்ல போனா மௌலவி பி ஜெய்னுல் ஆபிதின் அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கத்தை தான் இப்ப படிக்க போகிறோம். அவர் என்ன அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று இச்செய்தி அவர் சொல்லுகிறார். இந்த விளக்க உரைகளை 14வது விளக்க உரை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். இச்செய்தி திருமிதி, ஹாக்கிம் மற்றும் சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்செய்தி அப்துல் ரஹ்மான் பின் ஜயத் பின் அஸ்லம் என்பவர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இட்டுக்கட்டு கூறுவதில் பிரசித்தி பெற்றவர், எனவே இச்செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்று அறிஞர்கள் கூறியுள்ளனர். பாருங்க, இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்றும், இந்த ஹதீஸை எழுதிய ஒரு நபர், இந்த ஹதீஸினுடைய சனதுகளிலே வருகிற ஒரு நபர் இட்டுக்கட்டக்கூடியவர் என்பதும், அவர் பொய்களை புனைந்துரைக்கக்கூடியவர் என்பதும், அவர் ஒரு பொய்யர் என்பதும், அந்த ஹதீஸ் பொய்யான ஹதீஸ் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதாம் அவர்கள் எந்த சொற்களை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டார்கள் என்று திருக்குறானுடைய 7:23 சொல்ல தெளிவாக கூறுகிறது. அதற்கு முரணாக இச்செய்தி அமைந்துள்ளது. இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதற்கு இது மற்றொரு காரணம். எனவே இந்த கதையை நம்புவது குர்ஆனுக்கு எதிரானதாகும். கண்பான சகோதரர்களே,
குரானுக்கு எதிரான கதையை நம்புவது எதிரானதாக என்று சொல்லிவிட்டு அதே கதையை எழுதின பரவாசு விசேஷத்தின் புத்தகத்திலிருந்து அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்காக அந்த விஷயத்தினுடைய சில துண்டுகளை மட்டும் எடுத்து இங்கே காட்டப்படுகிற ஒரு சம்பவம் உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறது யோசித்து பாருங்கள். அதாவது தங்களுடைய தவறை மறைப்பதற்காக ஒரு மோசமான காரியத்தை கூட சில அதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து காண்பித்து ஓ எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் தரந்தாழ்ந்து இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தங்களுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லது தங்களுடைய வாதங்களை நிலைநிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட போலி புத்தகங்களை அல்லது ஒரு அறிவு குறைவான ஒரு மனிதன் அல்லது ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்த ஒரு மனிதனுடைய புத்தகத்தினுடைய அந்த விஷயங்களை எடுத்து இன்றைக்கு இவர்கள் ஆதாரமாக வைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இதன் அடிப்படையிலேயே இவர்களுடைய வாதங்கள் பொய்யானவைகள் என்பதும் இந்த வாதத்தின் அடிப்படையில் இவர்கள் வைக்கிற எல்லா ஆதாரங்களும் ஒரு பொய்யான ஆதாரங்கள் என்பதும் வேதாகமத்துக்கு எதிராக இவர்கள் வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய்யானவைகள் என்பதும் இதன் மூலமாக தெரிகிறது சகோதரர்களே. இது மட்டுமல்ல, இன்னும் இந்த விஷயங்கள் போய்கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இதை நாம் சொல்ல போகிறோம். இது மட்டுமல்ல, ஆதாம் இன்னும் என்ன சொன்னார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே அத்தியாயத்தை அதாவது அத்தியாயம் 41 பரமசு விசேஷத்தினுடைய அத்தியாயம் 41 அங்கே ஆதாம் சொல்லுகிறார், என்னுடைய குமாரனே, அதாவது ஆதாம் முகமது அவர்களை பற்றி சொல்லுகிறார், என்னுடைய குமாரனே, இறைவனுக்கு சித்தமானால் இறைவன் நாடினால் நீ சீக்கிரம் வந்து எங்களை இந்த துன்பத்துக்கு நீங்களாக்கிவிடும். எந்த துன்பத்துக்கு நீங்களாக்கிவிடும்? இறைவனிடத்திலிருந்து துரத்தப்பட்டு இறைவனால் வெளியே துரத்தப்பட்ட அந்த துன்பத்திலிருந்து எங்கள் இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்திலிருந்து வந்த தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக நீ சீக்கிரம் வா என்று சொல்லி ஆதாம் முகமது அவர்களை பார்த்து விண்ணப்பிக்கிறார். முகமது அவர்களை சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் சகோதரர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதைத்தான் நான் முன்பாகவே சொன்னேன், அந்த ஹதீஸுகள் இட்டு கட்டப்பட்டவைகள், பொய்யாக புனைந்துரைக்கப்பட்டவர்கள். இந்த ஹதீஸுகள் எப்ப எழுதப்பட்டது? முகமது அவர்களுக்கு பிறகு ஏறக்குறைய 3-4 நூற்றாண்டுகள், அதாவது ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த ஹதீஸுகள் எழுதப்படுகிறது பார்க்கிறோம். முஸ்னத் அகமது எல்லாம் பின்ன ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டவைகள், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 900 வருஷங்கள், 9 நூற்றாண்டுகள் கழித்து எழுதப்பட்டவைகள். அதற்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் பர்ணவாசு விசேஷம். காலத்தின் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தில தான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த புத்தகத்துக்கு அதாவது பர்ணவாசு விசேஷத்துக்கு இந்த விஷயம் எங்கிருந்து வந்திருக்கிறது? இவர்கள் எந்த ஹதீஸுகளை இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகள் என்று சொல்லுகிறார்களோ அந்த ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் இந்த பர்ணவாசு விசேஷத்தை எழுதியிருக்கிறான் என்பதை இதை விட நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு தெளிவான சான்றே அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் அத்தியாயம் 42 அடுத்தபடியாக நாம் அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். அங்கே பார்க்கும் பொழுது குறிப்பாக இயேசு கிறிஸ்து தான் ஒரு மெசியா மசீஹ் அல்லவென்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறாரா, நான் மசீஹ் அல்ல. பர்ணபாசு விசேஷம் சொல்லுகிறார், நான் மசீஹ் அல்ல என்று சொல்லி இயேசு சொல்லுகிறாராம், நான் மேசியா அல்ல, என்னை மேசியா என்று சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்க இதுல இருந்து தெளிவாக உணர்ந்து கொள்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசியா அல்ல என்று இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே மறுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் குரான் அடிப்படையிலே சொல்ல வேண்டும். ஈசாவாக நீங்கள் நினைப்பதாக இருந்தால், அதாவது இயேசு கிறிஸ்து நாம சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து குரான் சொல்லுகிற ஈசா மசீஹ் அல்ல. அதுல நாம் குறிப்பாக சொல்லுகிறதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் சில இஸ்லாமிய அறிஞர்கள் மசீஹ் என்பது அங்க மெசியா என்று சொல்லப்படுகிற வார்த்தையிலிருந்து தான் வந்தது என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே மசீஹ் என்ற வார்த்தையை இங்கே அல்லாஹ் மறுக்கிறவராக இருக்கிறார். அதாவது ஈசா மூலமாக அல்லாஹ் இந்த விஷயத்தை நான் மசீஹ் அல்ல என்று மறுக்கிறதாக இங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஈசா அதாவது பர்ணபாசு விசேஷத்திலே சொல்லப்படுகிற இயேசு என்கிற நபர் சொல்லுகிறார் முகமது அவர்களை பற்றி, அவர் எனக்கு முன்பாக இருந்தவர் எனக்கு பின்னாக வருவார். அதாவது முகமது அவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் எனக்கு முன்பாக இருந்தவர் எனக்கு பின்பாக வருவார்.
இது எப்படி இவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள், இதை ஏற்றுக்கொண்டு குரானை தள்ளப் போகிறார்கள் என்பதை அவர்கள் தான் நமக்கு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே முகமது அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே முகமது அவர்கள் இருந்தார்கள், எனக்கு பின்பாக வருகிறவர் எனக்கு முன்பாக இருந்தவர் என்று இயேசு சொல்லுகிறாரோ. அது மட்டுமல்ல, அங்கே இயேசுடைய சீஷர்கள் அவரிடத்துல போய், ஒரு போதகரே ஒருவேளை நீதான் மேசியாவோ என்று கேட்டால், அப்பொழுது இயேசு, நான் இஸ்ரவேல் வீட்டார் அனைவருக்கும் ரட்சிப்புக்கு அனுப்பப்பட்டேன், ஆனாலும் தேவனால் இவ்வுலகம் முழுவதற்கும் அனுப்பப்பட்ட மேசியா எனக்கு பின்பு வருவார், அவருக்காகவே தேவன் இவ்வுலகத்தை சிருஷ்டித்தார். அதான் முழு உலகத்துக்கும் வரப்போகிற மேசியா என்று வரப்போகிற முகம்மது அவர்களுக்காகத்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதாக இந்த பர்னபாஸ் விசேஷம் சொல்லுகிறது. அன்பான சகோதரர்களே, முதலாவது நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது முதல்ல எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது, இந்த பர்னபாஸ் விசேஷம் என்பது மிகப்பெரிய ஒரு பொய்யனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இது குரானுக்கும் அடிப்படையாக முரண்படுகிறது. குரான் சொல்லுகிறது ஈசா மசீஹ், மசீஹ் என்றால் மெஸ்ஸியா, கிறிஸ்ட் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். மசீஹ் அல்லது மெஸ்ஸியா என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதுதான். மசீதுல் தஜ்ஜால் என்று சொல்லப்படுகிறவன், அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள், மசீதுல் தஜ்ஜால். அப்போ இயேசு வந்து நான் மசீஹ் அல்ல என்று சொல்வார் என்று சொன்னால், பர்னபாசு விசேஷத்தின்படி, ஆனா குரானின்படி மசீஹ் என்று சொன்னால் அல்லாஹ் இங்கே முரண்படுகிறார். இஸ்லாமிய அறிஞர்கள் எப்படி குரானை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பர்னபாசு விசேஷத்தை தள்ளப்போகிறார்களா, அல்லது பர்னபாசு விசேஷத்தை வைத்துக் கொண்டு குரானை தள்ளப்போகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதற்கு முன்பாக நான் சொன்னேன், 144,000 என்கிற ஒரு நம்பர் நபிமார்களுடைய எண்ணிக்கை. ரெண்டாவது இப்ப சொன்னேன், எனக்கு முன் வருகிறவர் எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். ரெண்டு விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி விட்டு நான் செல்ல விரும்புகிறேன். முதலாவது 144,000 என்கிற எண்ணிக்கை பர்னபாஸ் விசேஷத்துக்கு எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்துற விசேஷத்திலே 144,000 சாட்சிகள் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதுதான் இந்த நம்பர், 144,000 பேர் ரெண்டு இடத்துல வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையை எடுத்து தான் நபிமார்களுடைய எண்ணிக்கையாக பர்னபாஸ் விசேஷத்தில் குழப்பி எழுதி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ரெண்டாவது எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் அப்படின்னு இயேசு சொன்னதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது குரானின் அடிப்படையிலே மிக முரண்பாடான ஒரு விஷயம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே இதை யார் சொன்னார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இது யோவான் ஸ்தானகனால், தீர்க்கதரிசியாகி யோவான் ஸ்தானகனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட விஷயம். என்ன, இயேசு கிறிஸ்து எனக்கு பின் வருகிறவர் ஆனால் எனக்கு முன் இருந்தவர். இயேசு முன்பாகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாக வந்தார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் ஆபிரகாம், அதாவது யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரத்தினுடைய 56-58 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு அன்றைக்கு இருந்த யூத அறிஞர்களை பார்த்து சொன்னார், ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப யூத அறிஞர் கேட்டாங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் உமக்கு 50 கூட ஆகல, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு சொன்னார். அதனாலதான் அப்ப இயேசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். இதைத்தான் யோவான் ஆகிய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்தானகன் சொன்னார், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்பாகவே இருந்தவர், தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். அது மட்டுமல்ல, அவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதையும் யோவான் தீர்க்கதரிசி தெளிவுபடுத்தினார், யோவான் ஸ்தானகன். ஆனால் இதை வேதத்திலிருந்து எடுத்து அதையும் திருடி அந்த வசனத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிய ஒரு பர்னபா என்ற பெயரில் போலியாக எழுதின ஒரு புத்தகத்தை வைத்து இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் தங்களுக்கு பின்பாக அவர்கள் ஒரு பெரிய நெருப்பு கூட்டத்தை வைத்து விடுகிறார். குறிப்பா நம்ம ஒரு வேடிக்கையான வீடியோ பார்ப்பதுண்டு. ஒரு நபர் அமர போகும்போது அவருடைய சேரை ஒரு இன்னொருவர் அவருடைய நாற்காலியை எடுத்து விடுகிறது போல ஒரு வீடியோ நம்ம பார்க்கிறோம். அவர் நாற்காலி எடுக்கிறதுக்குள்ள அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்து ஒரு நெருப்புல ஒரு சட்டியை வச்சிருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா, நாற்காலி எடுக்கிறதுக்காக முயற்சித்து ஒரு நாற்காலி எடுத்து விட்டு பின்னாடி அவருக்குடைய சேர்ல உட்காராம கீழே இருந்த நெருப்புல போய் உட்கார்ந்துடுறாரு. இதுதான் நடைபெறுகிற ஒரு சம்பவம். இதை வேடிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு கேட்பதுக்கு. ஆனால் பர்னபாசு விசேஷம் இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நெருப்பு சட்டி என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வேடிக்கையான விஷயத்தை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் சகோதரர்களே. பாருங்க, அது மட்டுமல்ல, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் இந்த பர்னபாசு விசேஷத்திலிருந்து உங்களுக்கு தருவதற்காக விரும்புகிறேன். பாருங்க, பர்னபாசு விசேஷத்தினுடைய 44 அதிகாரத்தில் இப்படி சொல்லப்படுகிறது,
தேவன் தனது எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்ததை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகமாய் பெற்றிருக்கிறார்கள். எவ்வாறு ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அவனை கண்டிருக்கிறார்களோ அவ்வாறே நானும் அவரை கண்டிருக்கிறேன். அப்படியே நானும் அவரை பார்த்து பெருமதிப்புக்குள்ளானேன். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பர்னபா சுவிசேஷத்தில் பேசுகிறதாக சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லுகிறார், அது ஓ முகமதுவே, தேவன் உம்மோடு இருப்பாராக, அவர் உம்முடைய வசனத்தில் நான் இணைந்து கொள்ளும்படி என்னை பாத்திரவானாக்குவாராக என்று சொல்லி இயேசு பிரார்த்தனை செய்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது ஓ முகமதுவே, தேவன் உம்மோடு இருப்பாராக என்று இயேசு பிரார்த்தித்தாராம். எப்பொழுது? பர்னபா சுவிசேஷம் சொல்லுகிறது, இயேசு வாழ்ந்த காலத்து. ஆனால் குரானுடைய 61 அத்தியாயத்தினுடைய 6 வசனம் சொல்லுகிறது, அங்கே இயேசு சொன்னதாக ஒரு வசனம் வருகிறது, ஈசா சொன்னதாக ஒரு வசனம் வருகிறது, இஸ்ரவேல் மக்களே, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர், எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துவன், எனக்கு பின் வரவுள்ள அகமது என்ற பெயருடைய தூதரை பற்றி நற்செய்தி கூறுகிறேன் என்று மரியமின் மகன் ஈசா கூறியதை நினைவூட்டுவீராக. பாருங்க, அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறார் 61 அத்தியாயம் 6 வசனத்திலே, அகமது என்ற பெயருடையவர் ஒருவர் வரப்போகிறார் என்று சொல்லி ஈசா சொன்னதா. ஆனால் பர்னபா சுவிசேஷம் சொல்லுகிறது, முகம்மது என்ற ஒரு மனிதர் வரப்போகிறார் என்று சொல்லி இயேசு சொன்னதார். இப்போ பர்னபா என்பவர் சொன்னது உண்மையா அல்லது குரானிலே அல்லாஹ் சொன்னது உண்மையா, ரெண்டில் எது உண்மை என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள் என்று சொல்லி நாம் நம்புவோம். அடுத்தபடியாக சகோதரர்களே, பர்னபா சுவிசேஷத்தினுடைய 55 அத்தியாயத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, இஸ்லாமுடைய அந்த கியாமத் நாள் என்பது மிகவும் ஒரு பயப்பட வேண்டிய நாள். அன்றைக்கு தூதர்கள் கூட அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே எல்லாரும் பயந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை காணப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறது பார்க்குறோம். ஆனால் இந்த பர்னபா சுவிசேஷமானது கியாமத் நாளை குறித்து சில விஷயங்களை சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது, இதை பார்க்கும் தேவன், அதாவது அங்கே இறைவன் சில காரியங்களை பார்த்துவிட்டு சொல்லுகிறார். இறை தூதரிடம், முகமது அவரிடம் சொல்லுகிறாராம், எப்படி தேவன் இவை அனைத்தையும் இவர் மேற்கொண்ட அன்பால் சிருஷ்டித்தார் என்றும், இவ்வாறே அவருக்குள் இருக்கும் பயம் வேண்டாம் என்றும் சொல்லி அவரை அன்போடும் பெருமதிப்போடும் சிங்காசன் தண்டி வர கூறுவாராம். அதாவது முகமது அவர்களுக்காகத்தான் இந்த முழு உலகத்தையும் படைத்தார் என்பதை அவருக்கு அவருடைய அந்த அவர் மேல வச்ச அன்பை சொல்லிட்டு அவர் ஹர்ஷ் பக்கத்துல கூட்டிட்டு வருவாராம். அதாவது அவருடைய ஹர்ஷ் பக்கத்துல கூட்டிட்டு வந்து அங்க சொல்லுவாராம், தேவன் அவர் இறைத்துவதற்கு வெளிக்காட்டுவார், அது ஒரு நண்பன் வெகுநாள் கழித்து தன் நண்பனை பார்த்தது போல தோன்றும். அவ்விருவரில் இறைத்துவதரே தம்முடைய வாயை திறந்து, உம்மை தொழுது கொள்கிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன், ஓ என் தேவனே, என் முழு ஆத்மாவோடும் என் முழு இருதயத்தோடும் உனக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்வாராம். அது மட்டுமல்ல, ஓ என் ஆண்டவரே, நீர் என்னை சிருஷ்டிக்கும் போது இவ்வுலகமும் பரதேசும் தூதர்களும் மனிதர்களும் என்னில் அன்பு கூறுவதற்கு உன்னை கொண்டு நோக்கமாயிருக்கிறேன் என்றும், அவர்கள் என்னுடைய தூதர் என்றும் என்னுடைய ஊழியக்காரன் என்றும் உம்மை கொண்டு என்னை மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் தனது நண்பனோடு வேடிக்கையாக பேசுவது போல பேசி, ஓ என் நண்பன் முகமதுவே, இதற்கு ஏதேனும் சாட்சிகள் உண்டோ அப்படின்னு கேட்பாராம். ஆம் ஆண்டவரே என்பார். இப்ப பாருங்க, ஓ காப்ரியலே, செல், அந்த சாட்சிகளை அழைத்து வா அப்படின்னு சொன்ன உடனே இறைத்தூதர் அவர்கள் சொல்லுவார்கள், ஆதாம், ஆபிரகாம், இஸ்மாயில், மூசா, தாவீது மற்றும் மரியாளின் மகனாகிய ஈசா, இயேசு குமாரனாகிய இயேசு எனப்படும் இவர்களே என்பார் என்றார். இப்போ இதில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கடைசி நாட்களில் அங்கே கியாமத்தினால நடக்கக்கூடிய விஷயம், ஒரு நண்பன் வேடிக்கையாக பேசுவது போல அல்லாஹ் முகமது அவர்களிடம், ஹஜரத் முகமது அவர்களிடம் பேசி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இதுக்கு மாற்றமாக பல ஹதீஸுகள் ஹஜரத் முகமது அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நானே அங்கே வந்து பயப்பட்டு நிற்பேன், நானே வந்து எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு அங்கே தெரியாது. இன்னும் குரானுடைய ஹதீசுனுடைய புகாரி ஹதீசுனுடைய 4712 சொல்லப்படுகிறது, அங்கே நபிமார்கள் எல்லாம் நடுங்கி கொண்டிருப்பார்கள், தங்களுடைய நிலை என்ன ஆகும் என்று சொல்லி அறியாமல் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதை பார்க்கும் பொழுது, இங்கே சொல்லுகிறார் ஒரு வேடிக்கையாக அல்லாஹ் பேசி கொண்டிருப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற விஷயத்தை பார்க்கிறோம். இப்ப இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரானை மறுப்பதாக இருந்தால், அதாவது ஹதீஸை மறுப்பதாக, குரானை மறுப்பதாக இருந்தால் இன்றைக்கு பர்னபா சுவிசேஷத்தை இவர்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பர்னபா சுவிசேஷத்தை வைத்துக் கொள்வதாக இருந்தால் குரானை ஹதீஸை நிச்சயமாக அவர்கள் வைக்க முடியாது என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க ரொம்ப முக்கியமான
விஷயமாக இருக்கிறது. மட்டுமல்ல, பல இடங்களில் வந்து படைப்பதற்கு முன்னாடி முன்பாகவே, அதாவது 80வது அத்தியாயம், அதாவது பரணவாச விசேஷத்தினுடைய 90வது அத்தியாயத்தில் தேவன் இவை அனைத்தையும் படைப்பதற்கு முன்பவே, அவருடைய இறை தூதர் எதையேனும் கொடுப்பதற்கு முன்பவே விசுவாசத்தை தான் கொடுத்தார், அது தேவனுக்கு சமமாயும் தேவன் சொன்னதை செய்வதற்கு ஒப்பாயும் இருந்ததாம். அதாவது ஹஜரத் முகமது அவர்களுக்கு கொடுத்த விசுவாசமானது அது இறைவனுக்கு சமமானதாக இருந்ததாம். இதை வந்து தௌஹீத்வாதிகள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்று சொல்லி நமக்கு அவர்கள் விளக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுத்தா, இறைவனுக்கு ஒப்பான ஒரு விசுவாசமாக முகமது அவர்களிடம் இந்த விசுவாசம் இருந்தது அப்படின்னு சொல்லி இங்கே பரணவாசு விசேஷத்திலே சொல்லப்படுகிறது. பார்க்கிறோம் பரணவாசு விசேஷத்தினுடைய 97வது அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அங்கே இயேசு சொல்லுகிறாராம், என் ஆத்துமா நிற்கும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் சொல்லுகிறேன், இவ்வுலகத்தின் சகல ஜாதிகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மேசியா நான் அல்ல. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு மேசியாவை பற்றி சொல்லிட்டேன். நான் தான் தேவன் என்றும் நான் தேவனுடைய குமாரன் என்றும் நம்ப செய்வான். அப்பொழுது என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய உபதேசங்களும் கரைப்படுத்தப்படும். 30 விசுவாசிகளை காண்பது அரிதாயிருக்கும்படி இவைகள் நடைபெறும். அப்பொழுது பூமியின் மேல் தயவுள்ளவராகி யாருக்காக இவை அனைத்தையும் சிருஷ்டித்தாரோ அந்த தூதரை அனுப்புவார். இது யார் சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜரத் முகமது அவர்களை பற்றி ஈசா, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னதாக இந்த பர்ணவா சுவிசேஷம் என்கிற இந்த போலி சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்லுவாராம், நான் தான் தேவன் என்றும் நான் தேவனுடைய குமாரன் என்றும் நம்ப செய்வாங்களா நிறைய பேர் எழும்பி. அது மட்டுமல்ல, 30 உண்மையான நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மார்க்கம் வந்து குறைந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிடும் என்று அங்கே சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம். இதை இவர் இந்த பரணவாஸ் விசேஷம் என்ன சொல்கிறார், இயேசு வாழ்ந்த காலத்தில் உபதேசித்த விஷயமாக இதை சொல்லுகிறார். தன்னை தேவன் என்றும் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் தன்னுடைய பின்பற்றக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது மிகப்பெரிய குரானுக்கு முரண்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறான உபதேசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். குரானுடைய 5வது அத்தியாயத்தினுடைய 117வது ஆயத்தில் நாம் வாசிக்க முடியும். அங்கே அல்லாஹ் பாருங்க, நீ எனக்கு கட்டளையிட்டபடி, அல்லாஹ் அங்கே ஈசாவினிடத்திலே கேமத்து நாளில் கேள்வி கேட்கிறார். அங்கே என்ன கேள்வி கேட்கிறாரு, 5:116 கேட்கிறார், ஈசாவே நீர் உம்முடைய தாயாரையும் உம்மையும் கடவுளாக வணங்க சொன்னியா அப்படின்னு சொல்லி அங்கே ஈசாவின் இடத்துல அல்லாஹ் கேட்பதை போலவும், அதற்கு பிறகு 117 அங்கே ஈசா திரும்ப பதில் சொல்கிறார், நீ எனக்கு கட்டளையிட்டபடி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹுவே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. இது மட்டும் சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கூடையே ஒரு பிரச்சனையான விஷயத்தையும் அங்கே சொல்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா, மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அதற்கு அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்களுக்கு மீது கண்காணிப்பவனாக இருந்தாய், நீயே அவர்கள் எல்லா பொருள்கள் மீதும் சாட்சியாக இருக்கின்றாய் என்று சொன்னார். இப்போ ஈசா அவர்கள் சொல்றாங்க, நான் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கண்காணிப்பாளராக தான் இருந்தேன், அவங்க அப்படி சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க ஒண்ணுமே சொல்லல, ஆனா என்னை நீ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ தான் அதுக்கு பொறுப்பாளி அல்லாவே, எனக்கு தெரியாது அப்படின்னு அங்கே ஈசா சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனா பர்ணபாஸ் விசேஷம் சொல்லுகிறது, ஈசா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே, அதாவது இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அவர்களுடைய சீடர்கள் அல்லது அவரை பின்பற்றுகிறவர்கள் அங்கே இயேசுவை தேவனாகவும் தேவனுடைய குமாரனாகவும் அவர்கள் சொல்ல போகிறார்கள், பின்பற்ற போகிறார்கள் என்று அவர் உபதேசித்ததாக பர்ணபாஸ் விசேஷம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான அருமையான சகோதரர்களே, இப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கு பர்ணபாஸ் விசேஷம் சொல்லுகிறதை அடிப்படையாக கொண்டு இந்த தௌஹீத்வாதிகள் குரானை மறுதளிக்கப் போகிறார்களா, அல்லது குரான் சொல்லுகிறதை வைத்து பர்ணபாஸ் விசேஷத்தை அவர்கள் தூக்கி எறியப் போகிறார்களா என்பதை நிச்சயமாக அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவித்து தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு தெரியாது கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பி வரப்போகுது அப்படின்னு, தெரியாம கை வச்சு இன்னைக்கு வந்து வம்பளை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது இந்த விஷயம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவு ஒரு துணிகரமாக இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு பொய்யான விஷயத்த
எப்படி அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த பர்னபாஸ் விசேஷத்திலிருந்து பார்க்க முடியுங்க. அதாவது இது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக விதியை பற்றி சொல்லும் பொழுது அங்கே இது பர்னபாஸ் விசேஷம் அத்தியாயம் 163 சொல்லப்படுகிறது, ஓ சகோதரே, விதி எனப்படும் ரகசியம் ஒரே ஒரு மனிதருக்கு மாத்திரமே தெளிவாக தெரியும் என்பதை மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரைத்தான் இந்த தேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கீழே அது தொடர்ந்து வருவோம். கீழே வருகிற அவர் யார் என்று, முகமது தான் அவர். அவர் இறை தூதர். அவர் இவ்வுலகத்திற்கு வரும்போது நீண்ட நாள் பொழியாத மழை பொழியும், பூமியின் மேல் கனிகளை கொடுக்கும். இதெல்லாம் நடந்துதான்னு கேட்காதீங்க, அது அடுத்த விஷயம். ஆனா முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே சொல்லப்படுகிறதுல விதியை பற்றி மிகவும் அதாவது மெய்யாக மெய்யாக சொல்லுன்னா, அவர் தான் இதை, அதாவது ஒரே ஒரு மனிதருக்கு மாத்திரம் விதியை பற்றி தெளிவாக தெரியுமா. இது நேரடியாக ஹஜரத் முகமது அவர்களுடைய உபதேசத்துக்கு முரணான ஒரு விஷயம். விதியை பற்றி முகமது அவர்களிடத்திலே போய் பேசும்போது முகமது அவர்கள் அதை தெளிவுபடுத்தியதாகவோ, அதை முழுமையாக மனிதர்களுக்கு விளக்கியதாகவோ எந்த குரானோ ஹதீஸோ எந்த இடத்துலையுமே சொல்லப்படுகிறது இல்லை. அங்கே எல்லாமே என்ன சொல்லப்படுகிறது, அங்கே விதி என்பது ரெண்டு விதமானவை, முரண்பாடானவை, அது ஒன்றுக்கொன்று எதிர்முரணானவை என்று இஸ்லாமிய அறிஞர்களே பேசக்கூடிய அளவுக்கு தான் விதியை பற்றிய சப்ஜெக்ட் இருக்கு. 1400 வருஷங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு முகமது நபி அவர்கள் வந்து இதுவரைக்கும் முஸ்லீம்கள் விதி அடிப்படையில் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வர முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அதிலே முரண்பாடு இருக்கும், அது விதி என்றால் முரண்பாடு தான் என்று சொல்லி அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். இதைத்தான் ஒருவேளை தெளிவான அறிந்தவர் என்று சொல்லி பர்னபாஸ் சொல்லியிருப்பாரோ என்று சந்தேகமாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே போக முடியும். பர்னபாஸ் விசேஷத்தினுடைய 72 அத்தியாயத்தில் இப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆனால் உங்களுக்கு பின்வரும் நாட்களில் அவர் வருவார், அப்பொழுது 30 விசுவாசிகள் இருப்பதே அரிதா இருக்கும்படி என்னுடைய சுவிசேஷம் மிகுதியாக ஒளிந்து போயிருக்கும். இயேசு சொல்றார், தலையில் வெண்மேகம் கொண்டவராய் தோன்றும் இறை தூதர் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவராக அவரை அறியும் பொருட்டும் அவரால் தேவன் வெளிப்படும்படிக்கு அவரை அனுப்புவார். அவர் மிகுந்த வல்லமையோடு தேவமற்றவர்களுக்கு எதிராக வந்து பூமியில் இருக்கும் விக்கிரக வழிபாட்டை வேரோடி அளிப்பார். அவராலே தேவன் அறியப்படும்படிக்கு, மகிமைப்படுத்தப்படும்படிக்கு, நான் உண்மையுள்ளவனுமாய் எண்ணப்படும்படிக்கும் இருப்பதனாலே நான் மகிழ்ந்து கழி கூறுகிறேன். நான் மனிதனுக்கும் தேவனுக்கும் மேற்பட்டவன் என்று சொல்லுகிறவர்களே அவர் பழி வாங்குவார். அடுத்தது, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் குழந்தையாக இருக்கும்போது சந்திரன் அவரது தூக்கத்திற்கு ஒரு ஊழியக்காரியைப் போல செயல்படும். அவர் வளரும் போது அவனை அவர் கரங்களில் தாங்குவார். அதாவது ஹஜரத் முகமது அவர்களுக்கு வந்து சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது சந்திரன் வந்து அவரோட தூக்கத்துக்கு ஒரு வேலைக்காதிரி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமா, அந்த அளவுக்கு வந்து சந்திரன் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பர்னபாஸ் விசேஷம் சொல்லுகிறது. இதை வந்து இஸ்லாமிய தௌஹீதவாதிகள் ஏற்றுக்கொள்வாங்களா, இதை வந்து நம்புறாங்களா அப்படின்னு அவங்க வந்து உறுதிப்படுத்தி சொல்லணும் சகோதரர்களே. அடுத்தது பாருங்க, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவனாகிய நானே பரதேசின் சூரியனாகவும் என்னிடத்தில் இருந்து சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் இறை தூத சந்திரனாகவும் உங்களின் என் சித்தத்தை தெரிவிக்கும் என் தீர்க்கதரிசி நட்சத்திரங்களாகவும் இருப்பார்கள். கடவுள் வந்து சூரியனாகவும் முகமது அவர்கள் சந்திரனாகவும் இருப்பாங்களாம், மற்ற நபிமார்களெல்லாம் நட்சத்திரங்களா இருப்பாங்களாம். இப்போ சூரியனும் சந்திரனும் அதுக்கு பிறகு நட்சத்திரங்கள், பல நட்சத்திரங்கள், சரிங்களா. இப்போ இதில் எது பெருசு, நட்சத்திரம் பெருசா சூரியன் பெருசா, இல்லை சூரியனை காட்டில் ஏதாவது பெருசு இருக்கா, இதெல்லாம் நம்ம இப்போ ஆரிகுமெண்டாவோ இதை பேச போகல. ஆனால் இறைவன் வந்து சூரியனாகவும் ஒரு சாதாரண நபி வந்து இன்றைக்கு வந்து எப்படி ஒரு சந்திரனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பர்னபாஸ் விசேஷம் சொல்லுகிறது. இதை இஸ்லாமிய தௌஹீதவாதிகள் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், முகமது நபிக்கு எந்த இறைத்தன்மையும் இல்லை, அவர் ஒரு சாதாரண மனிதன் தான், நபிமார்களிடத்திலே எந்த பாகுபாடும் இல்லை, அனைவரும் சமமானவர்கள் தான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் இன்றைக்கு முகமது நபி மட்டும்தான் வந்து சூரியன் சந்திரனாக இருக்கிறார், மற்ற நபிமார்கள் எல்லாம் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை விட கொஞ்சம் கீழே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை எப்படி அணுக போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியாக விருத்த சேதனத்தை பற்றி பர்னபாஸ் விசேஷத்தினுடைய 23 அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது, முதல் மனிதனாகிய ஆதாம் வஞ்சகத்தினாலே சாப்பிட்ட பிறகு அவனுடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாக எதிர்த்தது,
அப்பொழுது அவன் இறைவன் மீது சத்தியமாக உன்னை வெட்டுவேன் என்று சத்தியம் பண்ணார். என்னத்தை வெட்டுவாரு அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அவர் வெட்ட போகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சரீரத்தை பிடித்து அதை வெட்ட போனாரு. அப்ப சரீரத்துல இருந்து வெட்டி எறியக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது விருத்த சேதனத்தை பத்தி தான் இங்க சொல்ல வராரு அப்படிங்கறத நம்ம வேற எந்த பகுதியும் வெட்டி எறிய முடியாது பாருங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா, இறைவன் மீது சத்தியமாக நான் வெட்டி விடுவதாக சத்தியம் செய்திருக்கிறேன். அங்க வந்து காபிரியல் தூதன் ஆதாம தடுக்கிறார், நீ எதற்காக சரீரத்தை வெட்டுற அப்படின் போது, இல்ல இல்ல இல்ல, நான் இந்த காரியத்தை செய்யும்படி என்னுடைய சரீரத்தை நான் வெட்டி கொள்ளும்படி இறைவன் மீது சத்தியம் செய்திருக்கிறேன், அதனால நான் செஞ்சுதான் தீருவேன், நான் பொய்யனாக மாறப்போவதில்லை அப்படின்னு சொன்னதாக இந்த பர்னபாஸ் விசேஷம் சொல்லுகிறது. ஆனா ஹதீஸுகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஹதீஸுகள்ல சொல்லுகிறது, ஆக்சுவலா வந்து முதல் முதலாக விருத்த சேதனம் செய்தவர் வந்து இப்ராஹிம் நபி, அவர் தான் தன்னுடைய ஏறக்குறைய 80வது வயதிலே அவர் வந்து விருத்த சேதனம் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதாக ஹதீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 53, ஹதீஸ் 1244, புக் நம்பர் 53 இவன் புகாரி அவர்கள் சொன்னதாக ஆங்கில என் 53 புக் நம்பர் 53 ஆங்கில ஹதீஸ் என் 1244 சொல்லப்படுகிறது. அங்கே இப்ராஹிம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், 80வது வயதில் விருத்த சேதனம் செய்தார், அவர் கோடாரியை வைத்து விருத்த சேதனம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம இப்ப கோடாரியில வச்சு விருத்த சேதனம் பண்ணாரா, கல்லுல வச்சு கூரான கல்லுல வச்சு விருத்த சேதனம் பண்ணாரான்னு ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம வரல. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஆதாம் விருத்த சேதனம் செய்தாரா அல்லது இப்ராஹிம் விருத்த சேதனம் முதலில் செய்தாரா அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வி. ஆதாம் விருத்த சேதனம் செய்ததாக குரான் எங்கேயுமே அதை சொல்லவில்லை, இப்ராஹிம் செய்ததையும் சொல்லல, ஆனா ஹதீஸுகள் இப்ராஹிம் செய்ததை சொல்லுகிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்படியானால் இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த பர்னபாஸ் சுவிசேஷத்தை எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவது என்பது எவ்வளவு ஒரு போலித்தனமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பர்னபாஸ் சுவிசேஷத்தினுடைய அத்தியாயம் 19 சொல்லப்படுகிறது. அங்கே ஈசா அதாவது இயேசு சொல்லுகிறார், நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் என் அருகாமையில் அமர்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு எதிராக விரோதமாக சாட்சி அளிப்பீர்கள். அதாவது நியாய தீர்ப்பு நாளில் முதல்ல ஈசா அமர்ந்திருக்கணும், அதுக்கு பிறகுதான் அவர் பக்கத்துல இந்த 12 சீஷர்களும் அமர்ந்திருக்க முடியும். அப்படியானால் நியாய தீர்ப்பு நாளிலே அமர்ந்திருக்க கூடியவராக இயேசு இருந்தார், அதாவது நியாயம் தீர்ப்புகிறவர்களுக்கு எதிராக சாட்சி எடுக்கிறவர்களாக இயேசு அமர வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய அருகிலே 12 பேர் உட்கார்ந்து அந்த அவர்களுக்கு எதிராக சாட்சியிட வேண்டும் என்று சொன்னால், இது நியாய தீர்ப்பிலே கேமத்து நாளிலே நடைபெறக்கூடிய சாத்தியம் உண்டா என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய பைபிள் அடிப்படையில இயேசு கிறிஸ்து தான் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். மத்தேய சுவிசேஷம் 25 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, முழு உலகமும் அவருக்கு முன்பாக வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் சேர்த்தப்படும் பொழுது அங்கே ராஜாவாகிய இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லி எங்களுடைய வேதாகம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகம். நாங்கள் நம்புகிறோம் இயேசு ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவராக வரப்போகிறார். அவர் சிங்காசனத்தின் மேலே அரசின் மேலே அமருவார், அவர் முழு உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அந்த கயமத்து நாளில் நடக்கக்கூடியதாக நாங்கள் நம்புகிறோம் இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பர்னபாஸ் சுவிசேஷத்தில் சொன்னதாக சொல்லும் பொழுது, இந்த பர்னபாஸ் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இஸ்லாமிய அறிஞர்கள் இயேசு கயமத்து நாளிலே சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார் என்று நம்புகிறார்களா என்பதை அவர்கள் வெளியரங்கமாக அதை அவர்கள் விளக்கத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், முதலாவது ஒன்னே இவங்க இந்த பர்னபாஸ் சுவிசேஷத்தை தூக்கி எறிய வேண்டும், இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இவர்கள் மிகப்பெரிய பொய்யர்கள். இவருடைய வழிநடத்தல் என்பது மிகப்பெரிய பொய்யைத்தான் இவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே இது அப்பட்டமாக தெரியும். ஹதீசனுடைய 4712 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், அந்த நாட்களில் ஈசாவின் இடத்திலே மக்கள் போய், ஈசாவே எங்கள் இறைவன், எங்களுக்கு நீர் இறைவன் இடத்திலே பரிந்து பேசும் என்று சொல்லும்பொழுது ஈசா சொல்லுவாராம், என் இறைவன் இன்று என் மீது கடும் கோபம் கொண்டிருக்கிறான், இதுக்கு முன் அவன் இதை போல கோபம் கொண்டதில்லை, இதற்கு பிறகும் அவன் ஒருபோதும் கோபம் கொள்வதில்லை என்று சொல்லி பயந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, என்னையே காப்பாற்றிக் கொள்ள வேண்டியுள்ளது, நான் என்னை பற்றியே காப்பாற்றிக் கொள்ள வேண்டியுள்ளது, நீங்கள் வேறு யாரிடமாவது சென்று விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஈசாவுடைய நிலை கயமத்தினாலே பரிதாபமாக இருக்கும் என்று சொல்லி ஹதீசுடைய புகாரி ஹதீசுடைய 4712 வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு பர்னபாஸ் சுவிசேஷம் சொல்கிறது, கயமத்து நாளிலே அவர் அமர்ந்திருப்பார், அவருடைய அருகிலே 12 பேரும் அமர்ந்திருப்பார்கள் என்று சொல்லி. இப்ப எதை ஏற்றுக்கொண்டு
எதை மறுப்பது என்பதை இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் தான் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது விளக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சகோதரர்களே, பர்னபாஸ் விசேஷத்தினுடைய இரண்டாவது அத்தியாயத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துடைய அந்த பிறந்த விஷயத்தை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. மரியாள் இறைவனுடைய விருப்பத்தை அறிந்தபோது தான் கர்ப்பமாயிருக்கிறதுனால் ஜனங்கள் தன்னிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து வேசித்தன குற்றத்தை போல தன்னை கல்லெறிந்து கொண்டு விடுவார்களோ என்று பயந்து தன்னுடைய சொந்த வம்சத்தானாகி யோசேப் என்னும் ஒரு உத்தம மனிதனை தனக்கு கணவனாக தெரிந்து கொண்டாள். அப்படி ஒரு மனிதனை அந்த கன்னிப்பெண் அறிந்து தனக்கு அவனை கணவனாக தெரிந்து கொண்டு அவனிடத்தில் இறை ஆலோசனை வெளிப்படுத்தினாள். இப்ப முக்கியமாக இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பரிசுத்த வேதாகமத்துல யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் என்பதில் நமக்கு எந்த ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணமும் கிடையாது. ஆனால் இதை இந்த பர்னபாஸ் விசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் குரான் சொல்லுகிறது, பின்னர் கருவுற்று அக்கருவை தூரமான இடத்தில் ஒதுங்கினார், பிரசவ வலி வருகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அங்கு இருக்கிறது. அதாவது குரானுடைய 19 அத்தியாயத்தில் 22-30 வரைக்கும் ஈசா நபியை அல்லாஹ், அதாவது மரியமுடைய வயிற்றில் அவங்க கர்ப்பம் தரித்த பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்பதை அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே இப்படிப்பட்ட யோசேப் என்கிற ஒரு நபர் அங்கே வந்ததாகவோ, அங்கே மரியாளை கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொண்டதாகவோ இப்படிப்பட்ட எந்த விஷயமே அங்கே இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்படியானால் குரான் சொல்லுகிறது உண்மையா, பர்னபா சுவிசேஷம் சொல்லுகிறது உண்மையா என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் தான் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்தது பாருங்க, பர்னபா சுவிசேஷத்தினுடைய 3 சொல்லப்படுகிறது, அதிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தினால் அந்த கன்னிகை சூழப்பட்டவளாக தன்னுடைய மகனை வலியில்லாமல் பெற்றெடுத்தாள். அவனை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு துணிகளினாலே போர்த்தி சத்திரத்தில் இடமில்லாததினால் அவனை முன்னணியில் கிடத்தினாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா குரான் என்ன சொல்லுகிறது, 19:22, பின்னர் கருவுற்று அக்கருவுடன் தூரமான இடத்தில் ஒதுங்கினார், பிரசவ வலி அவரை ஒரு பேரீச்சை மரத்தின் அடிபாகத்தில் கொண்டு சென்றது, நான் இதற்கு முன்பே இறந்து அடியோடு மறக்கப்பட்டவளாக இருக்கக்கூடாதா என்று அவர் கூறினார், கவலைப்படாதீர், உங்கள் இறைவன் உமக்கு கீழே ஊற்றை ஏற்படுத்தினான் என்று அவர் கீழ்ப்புறத்திலிருந்து வானவர் அழைத்தார், பேரீச்சை மரத்தின் அடிபாகத்தை உலுக்குவீராக, அது உன் மீது பசுமையான பழங்களை சொரியும் என்றார், நீர் உண்டு பருகி மன நிறைவடைவீராக, மனிதர்கள் எவரையும் நீர் கண்டால் நான் அளவற்ற அருளானுக்கு நோன்பு நோட்டதாக நேர்ச்சி செய்து விட்டேன் என்று எந்த மனிதனுடன் பேச மாட்டேன் என்று கூறுவீராக. இது குரானை 19 22-23 அந்த வசனத்தை வாசிக்கிறேன், பிள்ளை பெற்று அப்பிள்ளை சமுதாயத்திடம் கொண்டு வந்தார், மரியமே பயங்கரமான காரியத்தை செய்து விட்டாயே என்று கேட்டனர், ஆருடைய சகோதரியே உன் தந்தை நடத்தை கெட்டவராக இல்லை, உனது தாயும் நடத்தை கெட்டவராக இருந்ததில்லை என்றார். உடனே அந்த குழந்தையை காட்டினார், அந்த குழந்தை தொட்டில் இருந்து பேசினது. இது எங்க இருக்கு, இது குரானில் இருக்கிறது. அதாவது அவன் தாய்க்கு பிரசவ வலி ஏற்பட்டது, அவங்க வந்து ஒரு பேரீச்சை மரத்தடியில் அவங்க போய் படுத்தாங்க, அங்கே அவர் குழந்தை பெற்றுக்கொண்டாங்க, பிறகு அதை ஊர் ஜனங்களத்தில் காமிச்சாங்க, ஊர் ஜனங்க வந்து அந்த மரியாதை வந்து நீ உன்னுடைய தந்தை இப்படி தவறானவராக இருக்கவில்லையே என்று சொல்லி அவங்க சொன்னதாக இங்கே சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். ஆனால் பர்னபாஸ் விஷயத்தில் நாம் வாசித்தோம், அங்கே யோசேப் என்கிற ஒரு கணவனை நியமித்துக் கொண்டார், அந்த யோசேப் என்கிற கணவனை நியமித்துக் கொண்ட பிறகு அவர்கள் பிரகாசமான வெளிச்சத்தில் அவர்கள் சூழப்பட்டார்கள், வலி இல்லாத பிள்ளையை பெற்றுக் கொண்டார்கள், சத்திரத்தில் இடம் இல்லாதபடினால் முன்னணியிலே அவளை கிடத்தினார்கள், அதாவது பிள்ளையை கிடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஓரளவுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே தன்னுடைய கதை புத்தகத்துக்கு அந்த பர்னபா சேர்த்து கொண்டார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் குரான் உண்மை என்று சொல்லி நம்புகிற இஸ்லாமிய அறிஞர்கள், குரான் சொல்வதுதான் சரியானது அல்லாஹுடைய வார்த்தை என்று நம்புகிற இஸ்லாமிய அறிஞர்கள், இந்த பர்னபாவுடைய சுவிசேஷம் தான் உண்மையான சுவிசேஷம், இதுதான் இயேசுடைய உண்மையான சீடர் எழுதினது என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், இப்பொழுது அல்லாஹுவை மறுதளிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுதளிக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனா ஹஜரத் முகமது அவர்களை அவர்கள் பொய்யராக்குகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உண்மையான அருமையான சகோதரர்களே. இப்ப புரிஞ்சு உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 போகணும்னு நினைச்சு ரெண்டு கண்ணும் இழந்த குருடர்களாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் இருந்து விடுவார்களோ என்பதுதான் இன்றைக்கு எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்களோ அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா பார்த்து கொண்டே குருடர்களாக இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இது இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பர்னபா என்பவர் ஒரு போலி நபர், ஒரு பொய்யர், ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு மோசடி பேர்வழி என்று அனைத்தும் தெரிந்து வைத்து கொண்டே
அவருடைய அந்த புத்தகத்திலிருந்து தங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்காக இவர்கள் ஆதாரம் காட்டுவார்கள் என்று சொன்னால் இவர்களை பற்றி என்ன பட்டியலிடுவது? யோசித்து பாருங்க. இன்னும் இது மட்டும் இதோடு நின்று போகவில்லை. இன்றும் இன்னும் இயேசுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயம், குறிப்பாக இஸ்லாமியர்கள் இயேசுடைய மரணத்தை தான் இந்த பர்னபாஸ் விசேஷத்திலிருந்து எடுப்பார்கள். அங்கே நாம் பார்க்கலாம், பர்னபாஸ் விசேஷத்தினுடைய அத்தியாயம் 218 நாம் பார்க்கிறோம். அங்கே தேவனுக்கு பயப்படாத சீடர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு கடவுளுக்கு பயப்படாத சீடர்கள் இயேசுவுக்கு இருந்தார்களாம். அப்படிப்பட்ட சீடர்கள் ராத்திரியிலே யூதாசினுடைய உடலை திருடி அதை மறைத்து இயேசுவானவர் உயிர்த்திருந்தார் என்று சொல்றார்களாம். இயேசு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று இந்த பர்னபாஸ் விசேஷம் சொல்லுகிறது. இது வேதாகமத்துக்கு முரணானது, பரிசுத்த வேதாகமத்துக்கு முரணானது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பர்னபாஸ் விசேஷம் அதை மறுக்கிறது. இது குரான் சொல்லுகிறது போல சொல்லுகிறது. குரான் அப்படித்தான் சொல்லுகிறது, இயேசு நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதாவது ஈசா நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா அதோட நேரத்தில் இயேசுடைய சீடர்களே, இயேசுடைய சீடர்களே யூதாசினுடைய உடலை, சில சீடர்கள் கடவுளுக்கு பயப்படாத சீடர்கள் இயேசுக்கு இருந்தாங்களாம், யூதாசின் உடலை திருடி கொண்டு போய் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்னு சொல்லிட்டாங்களாம். இது எவ்வளவு ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னு பார்த்தா, குரானுடைய 3:82 இவர்களில் குஃப்ர் இருப்பதை, அதாவது அவர்கள் ஒரு சாரார் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த போது அல்லாவின் பாதையில் எனக்கு உதவி செய்வர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவருடைய சீஷர்களான ஹவாரியூன், நாங்கள் அல்லாஹுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் மீது ஈமான் கொண்டுள்ளோம், திடமாக நாங்கள் அவருக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லீம்களாக இருக்கின்றோம் என்று நீங்களே சாட்சி சொல்லுங்கள் என்று கூறினார். 3:53 சொல்கிறது, எங்கள் இறைவனே, நீர் அருளின வேதத்தை நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய தூதரை பின்பற்றினோம், எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சிகளாக சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சீஷர்களான ஹவாரியூன்கள் பிரார்த்தித்தார்கள். இந்த ஹவாரியூன்களாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், அவர்கள் யாரும் வந்து, அதாவது அவருடைய இந்த சொல்லப்பட்ட சீஷர்களை யாரும் பொய்யர்களாக போகல, யூதாசை தவிர. யூதாஸ் ஒருத்த மட்டும்தான் தவறு செய்வனாக மாறிப்போனான் என்பது தெரியும். அப்படியானால் மற்ற சீஷர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள் இருக்கவில்லை என்பது வேதாகமும் சொல்லுகிறது, குரானும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் பர்னபாஸ் சுவிசேஷம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படாத சீஷர்கள் சிலர் இருந்தாங்க இயேசுவுக்கு. இது எவ்வளவு முரண்பாடான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்படி பல முரண்பாடுகள், இப்படி வரிசையாக நாம பல விஷயங்களை இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு யூதாஸ் என்ற பெயரை குரான் சொல்லவே இல்லை, அதாவது மாற்றப்பட்டவர், ஈசாவுக்கு பதிலாக மாற்றப்பட்டவர் யூதாஸ் என்று குரான் சொல்லவில்லை. அவருக்கு பதிலாக ஒருவர் ஒப்பாக்கப்பட்டார் என்று குரான் சொல்லுகிறது. ஆனால் பர்னபாஸ் சுவிசேஷம் சொல்லுகிறது, அது யூதாஸ் என்ற பெயரை சொல்லுகிறது. இது பிற்காலத்திலே இஸ்லாமிய அறிஞர்கள் முன்மொழிகிற ஒரு பெயர் தான் யூதாஸ் என்பது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், இது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு நன்றாக தெரியும். இது இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்திலே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இயேசுடைய மரணத்துக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம், இது இயேசுக்கு அருளின இஞ்சிலாக இருக்க முடியாது. இந்த பர்னபாஸ் சுவிசேஷம் இஞ்சில் அல்ல, இது பர்னபாஸ் சுவிசேஷம் இறைவனிடத்திலிருந்து வந்தது அல்ல என்பதும் இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் அறிந்து கொண்டே எவ்வளவு ஒரு பொய்யை இட்டுக்கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இங்கே ரொம்ப மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி பாவத்தை குறித்து இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமப்பதில்லை. ஆதாம் மன்னிப்பு கேட்டு விட்டபடினால் ஆதாமினுடைய பாவமோ ஆதாமுடைய மீறுதல்களோ எதுவுமே மற்ற மனு குலத்துக்கு வருவதில்லை என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாமுடைய வீழ்ச்சி தான் முழு மனு குலத்தையும் இன்றைக்கு அது ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படுதல் முழு மனு குலத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு மீட்பாக, ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் குரானுக்கு அடிப்படையாக இருக்கிறது பர்னபாஸ் சுவிசேஷம் என்று சொல்லி இன்றைக்கு முன்வைக்கப்படுகிற இந்த பர்னபாஸ் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, பல இடத்திலே ஆதாமுடைய பாவத்தினால தான் இன்னைக்கு மனுகுலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, பர்னபாஸ் சுவிசேஷத்தினுடைய அத்தியாயம் 129 பூர்ண மனிதனாகி உலகத்துக்கு வந்த ஆதாமை ஒரு கேடு கெட்டவனாக மாற்றி அவர் சந்ததியர் அனைவரோடும் கூட இன்று நாம் படும் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறதை அறியீர்களா? பாருங்க, ஆதாமோடு கூட இந்த துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறது காரணம் என்ன? பெரும் கேடு கெட்டவனாக
மாற்றிவிட்டது காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் கேடுகட்டனாக மாறி இந்த முழு மனுகுலமும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு உட்பட்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் பரமா சுவிசேஷத்தினுடைய 50வது அத்தியாயத்திலே அங்கே சொல்லப்படுகிற சைத்தானுடைய அறிவுரை நன்றாயிருக்கிறது என்றும் நியாய என்ற நியாய தீர்ப்பின் நிமித்தமே பரதேசிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய சந்ததியரையும் கண்டித்தார்கள். தவறான தெரிந்து கொள்ளுதலே எல்லா பாவங்களுக்கும் தகப்பன் என்று நான் நிற்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் மெய்யாக சொல்லுகிறேன். இந்த பாவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? தவறான தெரிந்து கொள்ளுதல். ஆதாமுடைய தவறான தெரிந்து கொள்ளுதலே எல்லா பாவத்துக்கும் தகப்பனாக இருக்கிறது என்று சொல்லி பர்னபாசு விசேஷம் சொல்லுகிறது. அது மட்டுமே இல்லாமல் பர்னபாசு விசேஷத்தினுடைய 66வது அத்தியாயத்திலே வாசிக்கிறோம், அங்கே இப்படி தேவனுடைய நண்பனாகிய யோபுவும் பிறந்த ஒரு நாளான குழந்தையும் சுத்தமாயிருக்காது, அப்படியே தேவதூதர்களும் சுத்தமா இருக்க முடியாது, அவர்களும் பாவிகளாகத்தான் இருக்க முடியும். அப்ப பிறந்த குழந்தை கூட பாவியாக இருக்கிறது என்று சொல்லி பர்னபாசு விசேஷம் சொல்லுகிறது. ஆனால் குரான் சொல்லுகிறது பிறந்த குழந்தைகள் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ இது மட்டுமல்ல, ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார்கள் என்று சொல்லி இஸ்லாம் மிகவும் ஆணித்தரமாக போதிக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே பர்னபாசு விசேஷம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே முக்கியமாக மிக முக்கியமாக பரமசு விசேஷத்தினுடைய 112வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது, மனிதர்கள் என்னை தேவன் என்று அழைக்காதிருந்தார்களே ஆனால் தேவனை பரதேசில் காணும்படியே இப்பொழுதும் கண்டிருப்பேன். அவருடைய நியாயத்திருப்பு நாளுக்கு அஞ்சாதபடி என்னை காத்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் குற்றமற்றவன் என்று தேவன் அறிவார். ஏனெனில் எளிய அடிமையாகிய நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தேன் என்று வேற எந்த சிந்தையும் நான் எனக்குள் கொண்டிருக்கவில்லை. இல்லை, நான் தேவன் என்று அழைக்கப்படாதே இருந்திருப்பேனானால் இவ்வுலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது பரதேசுக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். ஆனால் இப்போதோ நான் நியாயத்தீர்ப்பு நாள் மட்டும் அங்கே செல்ல முடியாது என்று உனக்கு சொல்லுகிறேன். இதுவே இப்போது நீ பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய கண்ணீருக்கு காரணம். அதாவது இயேசு அழுது கொண்டிருக்கிறாருங்க, அப்போ போய் கண்ணீருக்கான காரணம் என்னன்னு இந்த பர்னபாஸ் போலி பர்னபாஸ் போய் கேட்கிறாருங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன இந்த ஜனங்கள்லாம் தேவன்னு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா என்னை நேரடியா பரதேசுக்கு கொண்டு போயிருப்பாரு. ஆனா இவங்க எல்லாம் தேவன் சொன்னதுனால என்னால நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் அந்த பரதேசுக்கு போக முடியல. ஏன்? அவங்க செஞ்ச பாவத்தினால தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். அதனால நண்பர்களே பாருங்க, எவ்வளவு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். இஸ்லாம் எதை தவிர்க்கிறதோ, இஸ்லாம் எதை ஆணித்தரமாக மறுக்கிறதோ, அதனுடைய அஸ்திவாரமே தகர்க்கக்கூடியதாக இருக்கிறதோ, நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாமுடைய அஸ்திவாரத்தை தகர்க்கக்கூடிய அணுகுண்டாக இந்த பர்னபாசு விசேஷம் இருக்கிறது. இங்கே ஈசா இயேசு சொல்லுகிறார், ஜனங்கள் என்னை தேவன் என்று சொன்னபடினால். இது பல குரான் வசனங்களுக்கு முரண்பாடா இருக்கு. ஈசா அறியாமல் இருந்தார் தன்னை தேவன் என்று சொன்னதை. அவர் தன்னுடைய ஜனத்துக்கு கண்காணிப்பாளராக இருந்தார் என்று சொல்லி குரானுடைய 5வது அத்தியாயம் 117-116 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த வசனத்தின்படி குரான் நேரடியாக முரண்பட்டு இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை முதலாவது தெளிவுபடுத்து. இது மட்டும் இல்ல, குரானுடைய அதே பர்னபாசு விசேஷத்தினுடைய 112லும் 198லும் எல்லா இடத்திலும் மனிதர்கள் என்னை தேவன் என்று கூப்பிட்டதினாலே நான் தண்டனைக்கு பாத்திரவானா இருந்தும் நான் தேவனல்ல என்று மட்டுமல்ல உண்மையின்படி நான் மேசியாவும் அல்ல என்று ஒப்புக்கொண்டது நிமித்தம் என்னுடைய தண்டனைகளை தேவன் என்னிடத்து எடுத்து போட்டு ஒரு கெட்டவனை என் நாமத்தில் துன்பப்பட செய்வார். அதாவது இயேசு நான் மேசியா அல்ல, நான் தேவன் அல்ல என்று பிரசங்கித்ததுனால சிலுவை மரணத்தை மட்டும் அவரிடத்திலிருந்து நீக்கிவிட்டு அதை யூதாசுக்கு கொடுத்து விட்டாராம். மற்றபடி எல்லா தண்டனையும் அவர் கொடுத்துட்டார், எல்லா துன்பத்தையும் கொடுத்துட்டார், எல்லா அவமானத்தையும் கொடுத்துட்டார். ஏன்னா ஜனங்க அவரை தேவன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப இயேசு வாழும் பொழுது ஜனங்கள் இயேசுவை தேவன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழும் பொழுதே ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி பர்னபாசு விசேஷம் ஒப்புக்கொள்ளுகிறது. ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து அப்படி போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துடைய சீஷர், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளல, அவர்கள் நல்லவர்களாக இருந்தாங்க. அவர்களை கண்காணிப்பவராக ஈசா இருந்தார். ஈசா அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தையும் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுகிறது. நேர்முரணாக பர்னபாசு விசேஷம் சொல்லுகிறது. அதுதான் இன்றைக்கு நாம தெளிவாக தெரிந்து கொள்ளும். இது மட்டுமல்ல, பர்னபாசு விசேஷனுடைய 220வது அத்தியாயத்திலே, அப்படியே என் தாயாரும் என்னுடைய விசுவாசம் உள்ள சீஷர்களும் சற்றே உலகத்துக்குரிய அன்பினால் என்னை நேசித்தது நிமித்தம் நீதியுள்ள தேவன் இவர்களை நரகத்தின் அக்னியிலே தண்டியாதபடிக்கு
இப்பொழுது உள்ள வருத்தத்தினாலே தண்டிக்கிறார். மனிதர்கள் என்னை தேவன் என்றும் தேவகுமாரன் என்றும் அழைத்த காரணத்தினாலே நான் குற்றமற்றவனாக இருந்த போதிலும் நான் நியாய தீர்ப்பு நாள் என்று பிசாசினாலே பரிகாசம் செய்ய பண்ணப்படாதபடிக்கு நான் சிலுவையில் மரணம் அடைந்ததாக இவர்கள் நம்பும்படிக்கும் யூதாசின் மரணத்தினாலே இவ்வுலகம் என்னை நிந்திக்கும்படிக்கும் தேவன் செய்தார். அதாவது யூதாஸ் மரித்து இயேசு மரித்து விட்டார்னு நிந்திக்கணுமா, அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய அவமானத்தை இயேசு சுமக்கணுமா? இதை வந்து இறைவன் வந்து இயேசுவை கொடுத்தாராம். ஏன்னா ஜனங்கள்லாம் இவரை தேவன் சொல்லிட்டாங்களாம். தேவன் சொன்னதுனால அந்த நிந்தனையை அவர் சுமக்கணுமா, அந்த வேதனையை அவர் சுமக்கணுமா, அந்த வேதனையுடைய அந்த அனுபவத்துக்குள்ள அவர் வரணுமா? இதுதான் வந்து பர்னபாஸ் விசேஷம் சொல்லுகிற விஷயம். அது மட்டுமல்ல, இறை தூதராகிய முகம்மது வரும் வரை இந்த நிந்தை தொடரும். அவர் வரும்போதோ தேவனிடம் நீதியை நம்புகிறவரிடத்திலே இந்த வஞ்சனையின் காரியங்களை தெரியப்படுத்துவார். அவ பாருங்க, முகமது வந்து ஈசா சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்லுகிற வரைக்கும் யாருக்குமே அந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு பார்த்தா பர்னபாஸ் விசேஷமே தனக்குள்ள முரண்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். அடுத்தபடியாக பர்னபாஸ் விசேஷத்தினுடைய 99 அத்தியாயம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை கடவுள் ஒரு காதலனை போல நேசித்தார். அதாவது ஒரு காதலன் எப்படி தன்னுடைய காதலியை நேசிப்பாரோ அப்படி இறைவன் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார் என்று சொல்லி பர்னபாஸ் விசேஷம் சொல்லுகிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் இப்படி ஏற்றுக்கொள்வார்களா, தங்களுடைய இறைவன் இஸ்ரவேல் மக்களை தங்களுடைய அல்லாஹ் வந்து காதலனை போல காதலித்தார், அதாவது நேசித்தார் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இது குரானுடைய உபதேசத்துக்கு நேர் எதிரானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா பர்னபாஸ் விசேஷனுடைய 69 அத்தியாயத்திலே தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவிக்கு எதிரான தேவ தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கூறியதா இல்லாமல் இருக்கிறது. ஏனெனில் கேடுள்ளவன் அவன் கொள்கையை மாத்திரம் கடைபிடிக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ளா இருக்க பரிசுத்த ஆவிக்கு எதிரான தேவ தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அதாவது பரிசுத்த வேதாகமத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் தேவத்துவத்திலே ஒரு ஆழத்துவமாக இருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்று சொல்கிறோம். ஆனால் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அது காபிரியேல் தூதன். காபிரியேல் தூதனை திட்டுவதோ தூஷிப்பதோ தேவ தூஷணமாக முடியுமா? தேவனை தூஷித்தது தான் தேவனுடைய தேவ தூஷணம் என்று சொல்கிறோம். அதுதான் இம்மையிலும் அருமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்கிறோம். ஆனால் பர்னபாஸ் விசேஷம் சொல்கிறது தேவ தூஷணமாக இருக்கிறது பரிசுத்தாவிக்கு எதிரான தூஷணம் என்று. குரான் பரிசுத்தாவி என்பது சாதாரண ஒரு இறை தூதர், அதாவது இறைவனிடத்திலிருந்து வந்த ஒரு வானவர் என்று சொல்கிறது. அப்படியானால் இது நேர் முரணான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நான் ஏற்கனவே உங்களுக்கு பர்னபாஸ் விசேஷம் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அதாவது அதாவது மரணத்தை, ஈசாவுடைய மரணத்திலே அவர் வந்து மரண நாள் வரைக்கும், அதாவது தன்னுடைய மரித்த பிறகு அந்த நிந்தையை முகமது அவர்கள் வந்து சரிப்படுத்துவார்கள் என்று சொன்னார்கள், அந்த நிந்தையை நீக்குவார்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னேன். ஆனால் பர்னபாஸ் விசேஷம் உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே எப்படி முரண்படுகிறது என்று பாருங்கள். அதே 112 அத்தியாயத்திலே உனக்கு சமாதானம், அதை காத்துக்கொள், தேவ சித்தமே அன்றி அவனால் ஒன்றும் செய்யக்கூடாது, அவ்வாறு இல்லை என்ற போது எனது தாயார் அந்த சம்பவம் நடைபெறும் இடத்தில் அல்லல் படுவதை நீ காணும் போது நீ அவர்களுக்கு உண்மையை சொல், அது அவர்களை ஆறுதல் படுத்த ஏதுவாய் இருக்கும் என்று பர்னபாவிடம் இயேசு சொன்னதாக இருக்கிறது. அதாவது பர்னபாவிடத்துல இயேசு இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி சொல்றார், என்னை சிலுவையில் அறையப்பட போறதில்ல, வேற ஆளத்தான் அறையப்பட போறாங்க, அதனால எங்க அம்மா பார்க்கும்போது எங்க அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்லாம் சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு மரியாளும் சீஷர்களும் மிகவும் துக்கத்தோடு இருந்தாங்களாம். அதுக்கு பிறகு அந்த துக்கத்தினுடைய அந்த நிறைவு அவங்களை வந்து எப்படியாவது அந்த துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு திரும்ப வந்தாராம். திரும்ப கூட்டிட்டு வந்து மரியாள இடத்துல நான் தான் உங்க மகன், என்ன நீங்க பாருங்க என்னை அவங்க சிலுவையில் அறையில அப்படின்லாம் சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பர்னபாஸ் விசேஷம் சொல்லுது. ஆனால் முன்பாக சொன்னது இந்த நிந்தை யாருக்கும் தெரியாது, இந்த நிந்தை என் மேல விழுந்தது, இது முகமது அவர்கள் வந்துதான் இந்த நிந்தையை நீக்குவார்கள் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு பொய்ய சொல்றோன்னு கூட தெரியாம இந்த பர்னபாஸ் விசேஷம் எப்படி முரண்படுகிறது அப்படிங்கறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். முடிவாக நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். அதாவது இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் மிகவும் ஒரு விஷயத்துல அவர்கள்
மிகப்பெரிய ஒரு வம்பல மாற்றாங்க இந்த பரமபாத சுவிசேஷத்தின் மூலமாக அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது பரமபாத சுவிசேஷத்தினோட 124வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மோசேயினுடைய புத்தகத்திலிருந்து உண்மை அளிக்கப்படாதிருந்தால் தகப்பனாகிய தாவீதுக்கு இரண்டாவது புத்தகம் கொடுத்திருக்க மாட்டார். தாவீதுக்கு அருளின புத்தகம் கரைபட்டு போகாதே இருக்குமானால் தேவன் இந்த சுவிசேஷத்தை எனக்கு அருளி இருக்க மாட்டார். தேவன் மாறாதவராய் இருக்கிறபடினால் ஒரே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். எனவே இறைத்தூதர் வரும்போது தேவனற்றவர்களா என்னுடைய புத்தகம் கரைப்படுத்தினவர்களையும் சுத்தம் செய்யும்படி வருவார். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. தௌஹீதவாதிகளுக்கான பெரிய பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, தௌராத் தோரா தௌராத் வேதம் கரைப்படுத்தப்பட்டபடியினால்தான் ஜபூர் வேதம் வந்தது, ஜபூர் வேதம் கரைப்படுத்தப்பட்டபடியினால்தான் இஞ்சில் வேதம் வந்தது, இனி இஞ்சிலும் கரைப்படுத்தப்பட்ட பிறகு இன்னொரு வேதம் வரும் அப்படின்னு எது சொல்லுது? பரனபாஸ் சுவிசேஷம் சொல்லுகிறது. ஆனால் தௌஹீதவாதிகள் அவர்களுடைய உபதேசத்தின்படி ஹஜரத் முகம்மது அவர்கள் வருகிற வரைக்கும் தௌராத் இருந்தது, இஞ்சில் இருந்தது என்று சொல்லி அவர்கள் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ முகமது நபி அவர்கள் வருகிற வரைக்கும் தௌராத்தும் இஞ்சிலும் இருந்ததா, அல்லது ஈசா நபி வருவதற்கு முன்பாகவே தௌராத் கரைப்படுத்தப்பட்டு விட்டதா, அப்புறம் முகமது நபி வர்றதுக்கு முன்பாகவே இஞ்சில் கரைப்படுத்தப்பட்டு விட்டதா, தௌராத் கரைப்படுத்தப்பட்டபடினால்தான் இஞ்சில் கொடுக்கப்பட்டதா? இது பரனபாஸ் சுவிசேஷத்தின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு தௌஹீதுவாதிகள் முற்றிலுமாக இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விட போகிறார்களா என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமானது. இதை தௌஹீதவாதிகள் மட்டுமல்ல, இஸ்லாமிய எந்த குழுக்கள் இந்த பரனபாஸ் சுவிசேஷத்தை எடுத்தாலும் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்களாக மாறிவிடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த பரனபாஸ் சுவிசேஷம் என்பது. ஏதோ ஒரு போலியான கருத்துக்கு அவர்கள் முட்டு கொடுப்பதற்காக இன்னொரு போலி புத்தகத்தை அவர்கள் ஆதாரமாக வைப்பது என்பது எவ்வளவு ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது என்பதை இப்போ நாம பார்த்த சம்பவத்திலிருந்து பார்த்திருக்கோம். பல விஷயங்களை நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம். இவைகள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியவைகள், இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஆதாரங்களான நம்பிக்கைகளை தகர்க்கக்கூடியவைகள். ஆதி பாவம், ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது, ஈசா அறிய மாட்டார், அவர் செய்ததே அவர் காலத்திலே வந்து ஜனங்கள் அப்படி தவறான உபதேசத்தில் இல்லை, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அவரை நம்பினவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள், ஹவாரியூன்களாக இருந்தார்கள், இப்படி பல விஷயங்களை குரான் சொல்லும் பொழுது, ஈசாவினுடைய ஈசாவை பெற்றெடுக்கும் பொழுது அங்கே அவர்கள் வலி இல்லாது பிரசவித்தார்கள் என்று பரவாசி விசேஷம் சொல்கிறது, குரான் சொல்கிறது வலியோடு பிரசவித்தார்கள் என்று சொல்லி, அங்கே யோசேப் என்கிற ஒரு நபரை குறித்து பரவாசி விசேஷம் சொல்கிறது, இங்கே யோசேப் என்கிற ஒரு நபரை பற்றியே குரான் சொல்லவில்லை, அப்படி ஒரு நபர் இருந்ததற்கான ஆதாரமும் இல்லை என்று சொல்லி குரான் முழுமையாக அதை மறுக்கிறதை பார்க்கிறோம். ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அங்கே முகம்மது அவருடைய பெயர் எழுதப்பட்டது, அவருடைய ஆத்மா உருவாக்கப்பட்டு விட்டது, முகம்மது அவர்களுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது, அவர்களுடைய பெயரை நிமித்தம் ஆதாம் மன்னிப்பு கேட்டார், இப்படி எழுதப்பட்ட ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் பொய்யானவை என்று சொல்வார்கள் என்று சொன்னால் இந்த பர்ணபாசு விசேஷம் போலியிலும் போலியான ஒரு மோசடி பெயர் வழி எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை யார் ஆதாரம் காட்டினாலும் அவர்கள் மிகப்பெரிய மோசடியாளர்கள். அவர்கள் பின்பற்றுகிற வழிமுறை என்பது மிகப்பெரிய மோசடியான ஒரு வழிமுறை என்பது இந்த காரியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நிச்சயமாக இன்னொரு காரியங்கள் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். உண்மையாக இஸ்லாமிய சகோதரர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த போலியாக காட்டிய சில பரனபாஸ் சுவிசேஷத்தின் வசனங்களை வைத்துத்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பரனபாஸ் சுவிசேஷம் பரனபாஸ் சுவிசேஷம் என்று சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு காலத்திலும் அவர்கள் பரனபாஸ் சுவிசேஷத்தின் பக்கத்தில் தலை வைத்து படுக்க மாட்டார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உண்மையாளர்களாக இருந்தால், அவர்கள் உண்மையாலுமே சத்தியத்தின்பால் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் இனி அவர்கள் இந்த பரனபாஸ் சுவிசேஷத்தின் அடிப்படையில் அவர்கள் கேள்விகளை வைக்க மாட்டார்கள், தங்களுடைய விளக்க உரையிலிருந்து அவைகளை நீக்கி விடுவார்கள். இனி இந்த பரனபாஸ் சுவிசேஷத்தின் அடிப்படையில் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று சொல்லி நிச்சயமாக நம்புவோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர் சென்னை 87.